அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். பொருணை நெல்லை புத்தக திருவிழா 2022 கடந்த 5 ஆண்டுகளாக மிக சிறப்பாக ஐந்தாண்டு நடக்குது. ஸோ இடையில 2 வருஷம் நடக்காமல் இருந்தது, இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு. அப்படி என்ன அப்படின்னா, நம்ம புத்தக கண்காட்சி வந்து சென்னையில் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே 2வது நடக்கிற இடம் வந்து நம்ம திருநெல்வேலி. ஸோ இது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறதெல்லாம், ஏன்னா வாசகர்கள் எண்ணிக்கை ப்ளஸ் புத்தகங்கள் விற்பனை அதிகமாக இருக்கிறது திருநெல்வேலி பகுதி தான் அப்படின்னு சொல்லி பபாசி அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நெல்லை புத்தக திருவிழா வந்து மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறதுக்கு முக்கியமான ஒரு ஊன்றுகோல் யாருன்னா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லலாம். ஸோ அவரோட சிறப்பு முயற்சியில் தான் வந்து நம்ம தென்னைக்கு அடுத்து இங்கே நம்ம திருநெல்வேலியில் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் உடனடியாக அந்த தேவையான ஸ்பான்சர்ஸ் கான்டாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் இந்த மண்ணை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருநெல்வேலி வந்து அறிவு சார்ந்த ஒரு மண் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே அதிகமான சாகித்ய விருது வாங்கின ஒரு பகுதி அப்படின்னா இந்த பக்கம்தான் நம்ம சொல்லலாம், திருநெல்வேலியில். ஒரு நான் கூட கேள்விப்பட்ட ஒரு 18 பேர்கிட்ட இங்கே இருக்கிறாங்க சாகித்ய விருது வாங்கினவங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெருமை வந்த பகுதி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த இயற்கையிலையுமே வந்து 5 திணைகளும் ஒருங்கே பெற்ற ஒரு மாவட்டம் அப்படின்னா அது திருநெல்வேலியை சொல்லலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைக்கி பேசும்போது அந்த காணொலி படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் சொன்னாங்க. ஸோ 5 திணைகள் உள்ள ஒரு இடத்த ஒரே டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறாங்கன்னா திருநெல்வேலி தான். நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு தனிச்சிறப்பு. அது 2வது சிறப்பு வந்து நம்ம திருநெல்வேலியோட தாமிரபரணி. ஸோ வற்றாத ஜீவன் நதிகள் வந்து தமிழ்நாட்டில் 2 சொல்லுவாங்க, அந்த 2 ஒன்று வந்து இந்த தாமிரபரணி. அதோட வரலாறும் இன்னும் வந்து டீப்பாக போகும். பார்த்தீங்கன்னா பல 1000 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி அந்த வரலாறு அதுக்கு இருக்குது. அந்த ஆற்றங்கரையோட வந்த நாகரிகம் ப்ளஸ் அதனை ஒட்டி வந்த அரசுகள், ஸோ அவங்களோட அவங்க செஞ்சுட்டு போன அந்த நல்ல விஷயங்கள், இப்போ எக்ஸாம்பிள் திருக்கோயில்கள். ஸோ ஒரு நெல்லை சேமிக்கிறதுனா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கோயில் இருக்கும். அது போத்து சைவம் அந்த வைணவம் 2 பக்கமுமே ஒரு சிறப்பான கோயில்கள் அமையப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாக திருநெல்வேலி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்ம விடுதலை போராட்டத்துலேயும் ஒரு முக்கியமான அங்கங்களான ஒரு திருநெல்வேலி பகுதி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிறப்பான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அறிவுசார் திருவிழா நடக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அந்த மாவட்டத்தில் பணிபுரிகிறதுக்கும் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக தான் இருக்குது. அதேபோல் இந்த இதில் நம்ம ஊரை பற்றி சொல்லணும்னா இந்த ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்தோம்னா, ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா திருநெல்வேலியில் இருக்கவங்க, நான் காலேஜ் படிக்கும்போது சென்னையில் படித்தேன், அப்போ வெட்டினரி படிக்கும்பொழுது திருநெல்வேலிக்காரங்க அப்படின்னா அவ்வளோ டக்குன்னு கோவப்படுவாங்க, ஒரு இதாகவே இருப்பாங்க அப்படின்னாங்க. பட் எல்லா பக்கத்துலேயுமே டாப் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இந்த ஆண்டு இந்த திருவிழா இந்த புத்தக திருவிழா வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு வருது. ஸோ இன்றைக்கி ஒரு 5 தினம் இது. ஸோ இது இன்னும் சிறப்பாகவும் ஆண்டுதோறும் நல்லாவும் நடக்கவும் என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் இந்த விழாவிற்கு இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள செல்வி ஹேமலதா அவங்க இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். 2வது இந்த மேடையில் வந்து அமைதியில் பண்ண சான்றோர்கள் மற்றும் தமிழ் இந்திய அவங்களையும் அவங்க பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பட் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இந்த திருவிழாவில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசாக இந்த ஏரியாவிலேயே வந்து கல்வி ப்ளஸ் இலக்கியம் எல்லாத்துலேயுமே திரை கலையில் எல்லாத்துலேயும் சிறப்பு பெற்றவங்களை ஒவ்வொரு நாளும் சிறப்பு விருந்தினர்கள் அழைத்து அவங்கள வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறது அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். ஏன்னா இவ்வளோ பேர், நானே இந்த இன்விடேஷன் பார்த்த உடனே நான் ஆச்சரியப்பட்டேன். இப்போ இவ்வளோ பேரைய வேற கூப்பிட்டு அதை எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோடய சிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த இதிலேயே கூட இந்த திருவிழாவில் நிறைய நிறைய புத்தகங்கள் வந்து விற்கிறாங்க. பட் இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்ம டிஆர்ஓ திரு ஸ்ரீமதி ரேவதி அவங்களோட சன் வந்து ஒரு ஃபயர் ஆஃப் சுமத்ரான்னு ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த புக்குமே இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, என்னென்னா அதை கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 14 வயசு தான். 14 வயசில் வந்து ஒரு ஆங்கில நாவலை நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெளிந்த நீர்வாடை போல் ஒரு நல்ல தெளிவாக ஒரு ஃப்ளோயிங் அந்த க்ளீனாக வந்து அந்த மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு
பக்குவம் வந்து 14 வயசுலேயே பெற்றிருக்கார் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரோட கலையறிவு வந்து உண்மையிலேயே மெச்சது. அந்த நாவல் வந்து ஒரு ஆங்கில நாவல், இப்படி இருந்தாலும் அதை நீங்கள் வந்து படிக்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஒரு ஃப்ளோவில் படிக்கிறது, பொதுவாக நாவல் எடுத்து படிக்கிறதுனா ஒரே ஃப்ளோவில் படிக்கிறது தான் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பெரிய எழுத்தாளர்கள் தான் அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கில நாவலையும் ஒரே ஸ்ட்ரோக் ரெண்டு ஸ்ட்ரோக்கில் படித்து முடிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நாவல் இருக்குது. இது ஏன் இதை இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த மாதிரி சிறு வயசுலேயே வந்து ஒரு இலக்கிய அறிவு கலை அறிவு ஒரு விஷயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணி அந்த ஏஜுக்குள்ளே இவ்வளோ அறிவுகள் எப்படி கிடைக்க போகிறோம் அப்படின்றதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா கலைஞர்கள் கவிஞர்கள் எல்லாமே வந்து அந்த நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்ச விஷயத்தை கற்பனையோட உண்மையாக தெரிய அந்த பாட்டு எழுதுவாங்க, இல்லை கதை எழுதுவாங்க, இல்லை அந்த விஷுவலைஸ் பண்ணி கதை திரைக்கதை இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பக்குவம் வந்து அவருக்கு 14 வயசுலேயே வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அவர் இங்கேயே தான் உட்காந்துருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசியிருப்பாங்க. ஸோ அவரோட அந்த கலைப்படைப்புக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் இதை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி நிறைய படைப்புகள் வந்து நம்ம மாணவர்கள் வந்து படைக்க வேணும். அது அந்த மாதிரி வரும்போது அவங்களோட சுற்றுப்புறத்து அந்த ஒரு சிவிலைசேஷன் ஒரு ஒரு ஜென்ரேஷன் வந்து சிவிலைஸ்டு ஜென்ரேஷனாக மாறுதுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து மாணக்க பருவத்திலேயே வந்து ஒரு நாவல் ஒரு பண்பம் இது எழுதுறதுக்குரிய அந்த அறிவு பெற்றிருக்குது. அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய மென்மேலும் நாவல்கள் எழுதி ப்ளஸ் மென்மேலும் நிறைய வந்து இது பண்ணி பெரிய லெவலில் வரணும் என்னோடய வாழ்த்துக்கள். அந்த நாவலை பற்றி சிறுசாக சிம்பிளாக சொன்னோம்னா, இந்த ஃபயர் ஆஃப் சுமத்ரான்றது வந்து அந்த புக்கில் வந்து ஒரு ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டு அதனால் ஒரு வனவிலங்குகளோட குடும்பம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டு எப்படி வந்து அது வந்து திருப்பி யுனைட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ஏன் இது இந்த சொல்லணும்னா, இப்போ இந்த சம்மர் சீசன் இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் ஒரு இஷ்யூ தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபயர்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்றது அது ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இல்லை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம வனத்தை பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து அந்த புக்கு மூலமாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கே அவருக்கு ஒரு சிறப்பு கைதேற்றனை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். ஸோ இதை ஒரு இதை வந்து ஏன் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும், இந்த மாதிரி புத்தக திருவிழா ப்ளஸ் வாசிப்பு அதிகமாகும் போது நம்மளோட அறிவு அதிகமாகும் போது மெச்சூரிட்டி ஏற்படுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அறிவாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோரும் அறிவு கூர்மைப்படுத்திக்கிட்டோம், அறிவு மூலமாக வந்து நம்ம சாதிக்க வேண்டியது அறிவுசார் உலகத்தில் தான் இன்றைக்கி அறிவுக்கு தான் அதிகமான அந்த ஒரு வேல்யூ உண்டுன்றாங்க. ஸோ அந்த அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக புத்தகங்கள் வந்து டெய்லி படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஏதோ ஒன்று படித்தாலும் ஓகே தான். ஸோ இந்த புக்கு தான் நாவல் தான் இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் இதெல்லாம் இல்லாமல் எதை வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு படிக்க நீங்கள் படிக்கிற ஒன்றுமே உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களோட பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது என்றைக்காவது எப்போயாவது வந்து பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, செஞ்சு சொல்லுவாப்பில்ல, அது மாதிரி எந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ எல்லோரும் வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தி இந்த மாதிரி நிறைய அறிவுசார் திருவிழாக்களை வந்து நமது சமுதாயம் வந்து இன்னும் நிறைய கொண்டாடுனா இந்த நம்ம தமிழ் சமுதாயம் ப்ளஸ் நமது நாடும் நல்லா வளம் பெறும் என்று தெரிவித்து வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா குழுவினருக்கும் தமிழக அரசுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.